கேஎம்சிஎச் மருத்துவமனை சார்பில் கல்லீரல் விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணி. உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தை ஒட்டி கல்லீரல் நோய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆரோக்கியமான கல்லீரல் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற தலைப்பில் கேஎம்சிஎச் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணி நடைபெற்றது. ரேஸ்கோஸ் சிஎஸ்ஐ மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து துவங்கிய இப்பேரணியை கேஎம்சிஎச் மருத்துவமனை செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி முன்னிலையில் கோவை நகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். கேஎம்சிஎச் மருத்துவமனை செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி மற்றும் கோவை நகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசுகையில், கல்லீரல் நோய் ஏற்படக்கூடிய அபாய காரணிகள், நோய் வராமல் தற்காத்துக் கொள்வது, குறித்த காலத்தில் சிகிச்சை எடுத்துக் கொள்வது ஆகியவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கல்லீரல் வீக்கம், ஹெப்படைட்டிஸ், வைரஸ் காய்ச்சல், மதுப்பழக்கம் ஆகியவை அதிகரித்து வரும் கல்லீரல் நோய்களுக்கு காரணங்களாக கூறப்படுகின்றன. கல்லீரல் நோய்க்கு ஆரம்ப நிலையில் அறிகுறிகள் எதுவும் தெரியாது. மஞ்சள் காமாலை, கால் வீக்கம், அடி வயிறு வீக்கம், இரத்த வாந்தி எடுத்தல், நினைவிழத்தல் முதலானவை கல்லீரல் செயல் இழப்பை குறிக்கும். இது போன்ற சிக்கலான நிலையில் உடனடியாக கல்லீரல் மாற்று சிகிச்சை செய்ய வேண்டும். மேலும் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாரி விஜயராகவன், உலகின் முன்னணி மருத்துவமனைகளுடன் ஒப்பிடும் வகையில் கேஎம்சிஎச் மருத்துவமனை அதிநவீன வசதிகளுடன் கல்லீரல் சிகிச்சை அளிக்கிறது என்று கூறினார். பேரணியில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மற்றும் கல்லீரல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருவோர் சுமார் 200 பேர், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய கேஎம்சிஎச் கல்லீரல் அறுவை சிகிச்சை குழுவினர், கேஎம்சிஎச் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.